அது போல வந்து சிலம்பரசன் பாருங்க, அதாவது வந்து இன்னொரு தேங்க்ஸ் என்னன்னா தன்னுடைய நட்பின் மூலமா சிலம்பரசனையும் இந்த படத்தை கொண்டு வச்சு இந்த படம் வந்து எல்லாரையும் கொண்டு சேர்றதுக்கு கூட அவங்க வந்து உதவியா இருக்க, அந்த வகையிலையும் வந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிலம்பரசன் வரும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட வந்துட்டு, எனக்கு வந்து என்னோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து 10வது படிச்சுட்டு இருக்கான், நல்ல பையன், நல்லா படிப்பான். ஆனால் அவனை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ஹாஸ்டலில் 1 இயர் போட்டான். ஹாஸ்டலில் மாஸ்டர் சொன்னார், சார் இவன் வந்து எக்ஸாம் போனான்னா 15 நிமிஷம் மேலே எக்ஸாம் எழுத மாட்டான், இவன் வேறு ஸ்கூலில் மாற்றலான்னு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் பண்ணால் கரெக்டாக 10 நிமிஷம் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டான். என்னடா மாஸ்டர் சொல்கிறார், என்னப்பா அது மாதிரி என்ன, இல்லை முன்னாடி நம்ம இப்போ எழுதி முடிச்சுட்டு அவ்வளோதான், ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா சொல்யூஷன் தான் சொல்லுவான், நேராக ஆன்சர் எழுதிட்டு போயிடுவான், அப்போ மார்க் போட மாட்டார் மாஸ்டர். அவனா அந்த ஃபார்முலா படி எழுதினா தான் சார் மார்க் பண்ண முடியும். என் மகனை கேட்டால், டேடி ப்ராப்ளம் கேட்டாங்க சொல்யூஷன் இருக்கு, ஆன்சர் தானே அவனுக்கு வேணும்னா, எப்படி இப்போ எடுத்தங்கிறதுக்கு அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லைன்னுவான். இது போல் அவனை வந்து மாஸ்டர் சொன்னார், சார் இவன் வந்து எல்லாரும் வந்து 2 மணி நேரத்தில் படுற வேலையை இவன் 5 நிமிஷத்தில் பண்ணிடுறான் சார், ஆனால் இவன் 5 நிமிஷம் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் 2 நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சார், 2 நாள் கஷ்டப்பட்டால் தான் இவன் 5 நிமிஷம் எங்களால் உட்கார வைக்க முடியும். அதுபோல் நம்ம ஹீரோ நண்பர் வந்து அவர் உடனே ஒரு படத்தில் வந்து 9 o'clock வந்து 6 o'clock பண்ணி நடித்து முடித்தார் தான் அந்த படம் வந்து மாநாடாக முடியுது, மிக பிரமாண்டமான வெற்றி அடையுது. ஆனால் அந்த மாநாட்டுக்குள்ளே அவர் உட்கார வைக்கிறதுக்கு வந்து ஒரு பல கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருக்குது. நண்பர் செலவு என்னுடைய மிகச்சிறந்த சகோதரர், அவரோட மகன் சிலம்பரசன், ஒரு சின்ன வேண்டுகோள்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா 5 நிமிஷம் மற்றவங்களாம் வந்து 5 மணி நேரத்தில் பண்ற விஷயத்தை நீங்கள் 5 நிமிஷத்தால் உங்களால் பண்ண முடியும், நீங்கள் மிகச்சிறந்த திரைப்படம் கொடுக்க முடியும், நீங்கள் வந்து எல்லாரோடும் நடிப்பாற்றல் கொண்ட இளைஞன், டான்ஸ் உங்களை விட பிரமாதமாக யாரும் ஆட முடியாது, உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு சிற யாரும் சிறந்த கலைஞர்கள் இல்லை, அந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த மொத்த திறமையும் நீங்கள் சரியான நேரத்தில் எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர்கள் கொடுத்து நீங்களும் வாழ்ந்து எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் வாழ வைக்கணும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.